எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு வண்ணக்கடல் 36. கோதையின் கரையிலிருந்த ராஜமகேந்திரபுரியின் பெருந்துறை முனையில் உதர்கர் என்னும் சூதருடன் நின்று கடலிலிருந்து வீதர்களின் பெருங்கலம் ஒன்று எழுந்து வருவதை பார்த்து நின்றான் இளநாகன். கோதாவரி கடல்முகம் கொண்ட ஆழ்ந்த காயலின் ஓரத்தில் இருந்தது ராஜமகேந்திரபுரி. அதன் துறைமேடையில் நின்று பார்த்தபோது கிழக்கே தொடுவானத்தில் கோதையின் இளநீல நீர்ப்பரப்பு கடலின் கருநீல வெளியேற்றி முட்டும் கோடு தெரிந்தது. அந்த கோட்டில் கொடியில் அமர்ந்த சிறு பறவைகள் போல நாவாய்கள் நின்றாடிக் கொண்டிருந்தன. கிருஷ்ணவேணியின் கரையிலிருந்த தானிய கடகத்திலிருந்து கடல்முக பெருந்துறை கொண்ட இந்திரகிளத்துக்கு வந்து அங்கே சில நாட்கள் தங்கிய பின் கோதாவரியை பார்ப்பதற்காகவே வடமேற்கே சென்று பொதிவண்டிகளுடன் இணைந்து கொண்டான். அவை யவனர் கலங்கள் கொண்டு வந்த பொருட்களுடன் சிற்றூர்கள் செறிந்த பெருஞ்சாலை வழியாகச் சென்றன. 70 நாட்கள் பொதிவண்டிகளுடன் சென்று அஸ்மாக நாட்டை அடைந்தான். கோதையின் கரையில் எழுந்த சிறிய படகுத்துறை நகர்களில் ஒன்றாகிய வெங்கடபுரியிலும் நரசபுரியிலும் சில மாதங்கள் இருந்தான். வெயில் எரிந்து நிற்கும் விரிந்த வயல்வெளிகளால் சூழப்பட்ட சின்னஞ்சிறு கிராமங்கள் வழியாக அலைந்தான். பேராலமரங்கள் எழுந்து நின்ற ஊர்மன்றுகளில் அமர்ந்து தென்னகத்தில் கண்டவற்றையும் வடப்புலம் பற்றி கேட்டவற்றையும் சொல்லி பரிசல் பெற்று மீண்டான். பின்னர் பாமனூரிலிருந்து படகிலேறி ராஜமகேந்திரபுரியை நோக்கி பயணமானான். பகல் முழுக்க கோதையின் நீர்ப்பெருக்கு வழியாக மேற்கு அஸ்மாக நாட்டிலிருந்து வந்த படகில் அமர்ந்த இருபக்கமும் செறிந்திருந்த நூற்றுக்கணக்கான படகுத்துறைகளையும் அவற்றுக்கு அப்பால் இழந்த சுங்க மாளிகையிலேயும் கற்கூரையிட்ட வீடுகள் குழுமிய சிற்றூர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு சிற்றுயிருக்கும் அதற்கான தெய்வம் உண்டு இளம்பானரே. அவ்வுயிர் தன் உணர்ச்சிகளின் உச்சத்தை அடையும் போது அத்தெய்வம் மகிழ்கிறது என்றார் பிரதாஷ்டனபுரியிலிருந்து கிளம்பி கிருஷ்ணபுரியில் அவனுடன் இணைந்து கொண்ட வடபுலத்து சூதகரான உதர்கர். தெய்வங்கள் பருவுடல் இன்மை என்னும் துயர் கொண்டவை. அவற்றை நகம் வெளிப்பட்ட உயிர்களும் உடல்களும் தேவையாகின்றன. 1000 உயிர்களில் ஒன்று தனக்கு விதியும் சூழலும் வகுத்த எல்லையை மீறி மேலெழுந்து தெய்வங்களை நெருங்குகிறது. தங்கள் தவம் விட்டெழுந்த தெய்வங்கள் கீழிறங்கி அவற்றின் ஆன்மாவில் குடியேறி உடலை ஊர்தியாக்கிக் கொள்கின்றன. மதகளிற்றின் மத்தகத்திலும் சினங்கொண்ட சிம்மத்தின் உயிர்களிலும் பருந்தின் அழகுகளிலும் நச்சரவத்தின் பல்லிலும் தேலின் கொடுக்கிலும் தெய்வங்கள் எழுகின்றன. துரோணர் எழுந்தவள் குசை. தற்பெயில் வாழும் தெய்வம் அவள். அனலை தன்னுடன் ரசமாகிக் கொண்டது தற்பே என்கின்றன நூல்கள். உதர்கர் சொன்னார், தனிமையின் உச்சத்தில் துயரின் இறுதி முனையில் வாழ்வும் இறப்பும் ஒன்றையொன்று அறியும் அருங்கணத்தில் ஆன்மா தன் தெய்வத்தை கண்டடைகிறது. அதன் பிறகு அதற்கு கண்ணீர் இல்லை, அலைப்பாய்தல்கள் இல்லை, தொடுக்கப்பட்ட அம்பின் விரைவு மட்டுமே அதில் கூடுகிறது. தன் யாழை விளக்கி நானே தளர்த்தியபடி மெல்ல நகைத்து உதர்கர் சொன்னார், அக்கணமே உரிமையாளன் பின்னால் வாயூர வாலாட்டித் தொடரும் நாய்ப்போல அவனை காவியம் பின்தொடரத் தொடங்கிவிடுகிறது. ராஜமகேந்திரபுரி சதகர்ணிகளின் வடக்கு எல்லையில் இருந்தது. கலிங்கமும் சாலி வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மறுநெருப்பு தொடுக்கும் எல்லை அது என்றனர் வணிகர். கலிங்கத்தில் முடிசூடும் ஒவ்வொரு அரசனும் அதன் மேல் படை கொண்டு வந்தான். வென்றவன் அந்நகரை ஆள தோற்றவர்களிடம் ஒப்பம் செய்து கொண்டான். தோற்றவர்கள் வெல்வதற்காக காத்திருந்தனர். சாலி வாகனமும் கலிங்கமும் ஆடும் பந்து அது என்றனர் படகில் வந்த வணிகர்கள். அதன் துறைமுகப்பில் எழுந்து நின்றிருந்த சதகர்ணிகளின் மாகாலை வடிவத்தை கண்டு இளநாகன் கேட்டான், இப்போது இதை ஆள்பவர்கள் சதகர்ணிகளா? சிரித்தபடி வணிகன் சொன்னான், ஆம், நாம் சென்று சேர்வது வரை காலை எங்கிருக்கும் என நம்புவோம். படகிலிருந்து கரையிறங்கும் போது மாலை வெயில் பழுக்கத் தொடங்கியிருந்தது. உப்பு ஊறி வழிந்த உடலுடன் இளநாகன், இங்கே நல்ல நீரோடை ஒன்றை கண்டடைய வேண்டும் என்றான். ஆம், அதற்கு முன் சிறந்த பணங்கள்லை என்ற உதர்கர் பொறு என்றார். கை சுட்டி அந்த பெருங்கலங்கள் துறை நுழையும் காட்சி சிறப்புடையது என்று கேட்டிருக்கிறேன், பார்ப்போம் என்றார். இளநாகன் கண் மீது கை வைத்து, அத்தனை தொலைவிலும் தெரிகின்றன என்றால் அவை பீதர்களின் மாபெரும் கலங்கள். அவை கடலாலம் விட்டு வர முடியாது, இங்கு கோதையினாலும் அவற்றுக்கு போதாது என்றான். பீதர்கலங்கள் தரை தட்டும் என்றால் அவற்றை அப்படியே நிறுத்தி மெல்ல உடைத்து பிரிப்பதென்று வேறு வழியில்லை என்று கேட்டிருக்கிறேன். ஆனால் ராஜமகேந்திரபுரியின் துறை இங்குதான் உள்ளது. 108 முகநீட்சிகள் கொண்ட இந்த பெருந்துறை அவற்றுக்காகவே அமைக்கப்பட்டது என்றார் உதர்கர். அவர்கள் கரையில் காத்து நின்றனர். அங்கே நின்றிருந்த 1000 பேரும் காத்து நிற்கிறார்கள் என்பதை இளநாகன் உணர்ந்தான். கோதைக்குள் நின்றிருந்த சிறிய படகில் இருந்தவர்கள் செந்நிற கொடியை காற்றில் வீச கரையில் நின்ற 1000 வணிகர்களும் ஏவலரும் வினைவலரும் எழுப்பிய குரல்கள் இணைந்து பேரோசையாக சூழ்ந்தன.
துறையில் நின்றிருந்த நூற்றுக்கணக்கான காவல் மாடங்களின் நூலேணிகளில் பாய்ந்தேறிய வீரர்கள் செந்நிறக் கொடிகளை மேலெழுப்ப துறைக்கு பின்பக்கம் எழுந்த கோட்டையிலும் அப்பாலும் ஓசை வெடித்தெழுந்தது. கோட்டையின் இருபக்கமும் விரிந்து சென்ற கருங்கல் பாதைகளில் நின்றிருந்த வெள்ளெருதுக்களால் இழுத்து வரப்பட்ட பொதிவண்டிகள் ஒன்றுடன் ஒன்று முட்டி நிறைவகுத்தன. துறை மேடையில் நின்று பார்க்கையில் முடிவற்ற மணிமாலை போல தெரிந்தது வண்டி நிறை. தெற்கே போடப்பட்ட கனத்த மரப்பாலம் வழியாக 20 கலிர்கள் இருள் வலிந்திறங்குவது போல செவியாட்டி உடல் ததும்ப துதிக்கையால் பாலத்தை தொட்டு ஆராய்ந்த பின் மெல்ல காலடி எடுத்து வைத்து வந்து வரிசை கொண்டன. வணிகர்களும் கைகளில் வண்ணக்கொடிகளுடன் துறைமுகத்தின் பொற்சிற்பிகளும் காத்திருந்தனர். கடலிலிருந்து எழுந்து நடுவழியாகச் சுழன்று நகர் நோக்கிச் சென்ற காற்றில் உப்பு வீச்சம் இருந்தது. அது உடலை தொட்டதும் வியர்வை குளிர்ந்து விலகி உப்பு தோலை கடித்தது. இளநாகன் மாலை வெயிலில் கண்கோசும் ஆடிப்பரப்பாக கிடந்த கோதையை பார்த்து கொண்டு நின்றான். அருகில் சென்ற பொற்சிப்பி ஒருவர் கோதைக்குள் நின்றிருந்த மரத்தூண் ஒன்றில் சிறிய ஆப்புகளாக பொறிக்கப்பட்டிருந்த அளவுகளை குறிக்கத் தொடங்கிய போதுதான் கோதை வீங்கி பெருத்திருப்பதை இளநாகன் கண்டான். அருகே சென்று நோக்கிய போது அது கடலிலிருந்து கரைக்குள் பெருகிச் சுழித்துச் சென்று கொண்டிருப்பதை உணர முடிந்தது. கடல் பாசிகளும் கொடிகளும் நீரில் மிதந்து அலை பாய்ந்து விரிந்த பின் குவிந்து சென்று கொண்டிருந்தன. வெண்ணிற நாய்க்குடை போன்று நீரில் மிதந்த ஒன்று தன் குடைவட்ட விளிம்புகளை நீரில் அலைத்து கொண்டு நீந்திச் சென்றபோதுதான் அது ஒரு மீன் என இளநாகன் அறிந்தான். நீரின் அளவு ஏறி ஏறி வந்து படிகளை விழுங்கியது. விரைவிலேயே இளநாகன் நின்றிருந்த படியை நீரடைந்து அவன் முழங்காலுக்கு இழந்தபோது அவன் பின்பக்கம் படிகளில் ஏறி விலகினான். வலப்பக்கம் மீன்பிடித்துறைகளில் இருந்த சிறிய படகுகளில் மீனவர்கள் கூச்சலிட்டபடி நீரில் பாய்ந்து பெருக்கின் நடுவே சென்றனர். படகுகளிலிருந்து தட்டாரப்பூச்சியின் சிறகுகள் போல வலைகள் எழுந்து வட்டமாக நீரில் விழுந்து வலயங்களை கிளப்பின. நூற்றுக்கணக்கான வலயங்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டி வடிவிழந்து அலைகளாயின. இளநாகன் கடலுக்குள் மிகச்சிறிதாக தெரிந்த பீதர்கலம் ஒன்று சற்று பெரிதாகிவிட்டிருப்பதை கண்டான். நீர் விளிம்பு வரை சென்று நோக்கி நின்றான். பீதர்கலத்தின் பாய்களில் சில மட்டும் விரிந்து முன்னால் புடைத்து நின்றன. அதன் தீபமுகத்திலிருந்து பெரிய கொம்பு பலர் சேர்ந்து அழுத்திய துருத்தியால் ஊதப்பட்டு யானை போல பிளறியது. அணுக அணுக அதன் செந்நிற வண்ணம் பூசப்பட்ட பன்னிரு அடுக்குகளும் 100 பாய்மரத்தண்டுகளும் முகப்பில் வெண்ணிறப்பற்கள் தெரிய விழிவுரிட்டு இழித்த யாழி முகமும் தெளிவடைந்தபடியே வந்தன. அதன் மேல்தட்டில் நின்ற கடலோடிகளின் செந்நிற தலையணிகளும் வெள்ளை ஆடைகளும் துலங்கின. அருகே வரும்தோறும் அது எத்தனை பெரிய களம் என்று தெரிந்தது. இளநாகன் வியந்து நின்றான். மாபெரும் மாளிகை என தெரிந்த அது அணுகும் தோறும் குன்றில் பரவிய பெருநகர் போல மாறியது. நகரம் ஒன்று கனவிலினம் மிதந்து அணுகியது. அதன் மேல் பறந்த யாழிமுகம் பொறிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான கொடிகள் வண்ணப்பறவை கூட்டங்கள் போல சிறகடித்தன. மீன் நெய்யும் மறக்கும் சுண்ணமும் சேர்த்து பூசப்பட்ட அதன் விழா விரிவு இருள் போல பார்வையை மறைத்தது. அருகே வந்த பின்னர் தான் அது அலைகளில் ஆடுவதை காண முடிந்தது. மேலும் மேலும் என நெருங்கி வந்த பீதர்களும் பாய்களை சுருக்கிக் கொண்டு மீண்டும் கொம்பளி எழுப்பியது. அதன் விழா மலைப்பாறை என தலைக்கு மேல் இழந்து திசையை மூடியது. மிக மெதுவாக அது அணுகி வந்தபடியே இருந்தது. துறைமேடையை முட்டி உடைத்துவிடும் என்ற அச்சத்தை இளநாக நடைந்த கணம் அதன் மறுபக்கம் 4 பெரிய பாய்கள் விரிந்தெழுந்து அதை அசைவிளக்கச் செய்தன. களத்திலிருந்த நூற்றுக்கணக்கான பீதர்கள் கூச்சலிட்டபடி பாதாள நாகம் போல தடித்திருந்த பெரிய வடங்களை இழுத்து நீரிலிட்டனர். அவற்றுடன் இணைக்கப்பட்ட சிறிய வடங்களை படகில் சென்றவர்கள் பற்றி கொண்டு கரைக்கு கொண்டு வர அவற்றை கரையிலிருந்த சக்கரங்களில் பிணைத்தனர் பொறிச்சிற்பிகள். அச்சக்கரங்களை யானைகள் இழுத்துச் சுழற்ற வடங்கள் மேலேறி இறுகின. வடங்கள் இறுகி முனகிய போது களம் மெல்ல அசைந்து அணு அணுவாக நெருங்கி வந்து அலைகளில் ஆடி நின்றது. அது ஆடுகிறது என்று எண்ணும் போது மட்டுமே அதன் ஆட்டத்தை கருத்தை அடைகிறது என்பதை இளநாகன் கண்டான். சிற்பிகள் ஆணைகளை கூவ யானை கூட்டங்கள் வேறு சில இரும்பு சக்கரங்களை சுழற்றத் தொடங்கின. கனத்த தடிகளாலான துறைமுகப்பு இரு பாலங்களாக மெல்ல நீண்டு வீதர்களத்தின் அடித்தளத்தை தொட்டு இணைந்து கொண்டது. வீதர்களத்தின் வாயில் திறந்ததும் காவல் மாடங்களில் முரசுகள் ஒலிக்க கொடிகள் சுழன்றன. பாலங்களில் ஒன்றின் வழியாக இரும்புகள் போல எருதுகள் இழுத்த வண்டிகள் வீதர்களத்துக்குள் நுழையத் தொடங்கின. முதற்கர் அங்கே அடுத்த களம் கிளம்பிவிட்டது என்றார். தெற்கே இத்துறையில்தான் பீதர்கலங்கள் அதிகமாக வருகின்றன என்கிறார்கள். அவர்கள் விரும்பும் நெல் இங்குதான் குவிந்துள்ளது. இளநாகன் மீண்டும் அந்த பீதர்களின் களத்தை பார்த்தான். நூற்றுக்கணக்கான மூங்கிலேணிகள் கீழிறங்க அவற்றிலிருந்து பீதர்கள் சிரித்து கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் சிலந்தி கூட்டங்கள் போல இறங்கி துறைமேடையில் குதித்து தங்கள் தளர்வான உடைகளை உதறிக்கொண்டு கை கால்களை விரித்தும் சுருக்கியும் துள்ளி குதித்தும் மகிழ்ந்தனர். இரவாகிவிட்டது, இன்னும் வெம்மையணையவில்லை என்றான் இளநாகன்.
சாலிவாக நாடு கொடுவையிலுக்கு புகழ்பெற்றது. உதர்கர் சொன்னார், இங்கே வருடத்தில் நான்கு மலைதான். ஆகவேதான் நெல்லை அச்சமில்லாமல் வெறும் வானுக்கு கீழே அடுக்கி வைக்கிறார்கள். வெயில் பொழிந்த மேகமில்லாத வானத்தை ஏறிட்டு நோக்கி, உயர்ந்த கல்லால் கொண்டாடப்பட வேண்டிய இனிய வெம்மை என்றார். இளநாகன் நகைத்து, ஆம், ஐயமே இல்லை என்றான். அவர்கள் நகருக்குள் நுழைந்தனர். ராஜமகேந்திரபுரி பெருவணிகர்களின் நகரம். அவர்களின் மாளிகைகள் ஒன்றுடன் ஒன்று தோல்முட்டி வெள்ளை யானை நிறை போன்று நின்று கொண்டிருந்தன. மாளிகைகளின் மேல் வேயப்பட்டிருந்த கூரை வளைந்து வளைந்து வெயிலில் ஒளிவிட்டது. அரக்காலான கூரைகளா என்றான் இளநாகன். இந்நகரில் பாரத வருஷத்தின் பொருட்களை விட பீதர்களின் பொருட்களே மிகை. அது பீதர் நாட்டு வெண்களிமண்ணாலான ஓடு. அவற்றை இல்லங்களில் பதிப்பதே ஒருவனை பெருவணிகன் என காட்டும் என்றார் உதர்கர். அவை வெண்கலத்துக்கும் செம்புக்கும் நிகரான விலை கொண்டவை. வணிகர்களின் இல்லங்களில் முகப்பில் பீதர் நாட்டு களிமண் சிலைகள் வளைந்து வளைந்து பரவிய வண்ண உடைகளில் வெண்ணிற அணிப்பின்னல்களும் உருண்டு தெரித்த விழிகளும் திறந்த வாய்க்குள் பெரிய பட்களுமாக நின்றிருந்தன. பீதர்களின் பூதங்கள் வல்லமை மிக்கவை என்கிறார்கள். ராஜமகேந்திரத்தின் வணிகர்களின் கருவூலத்தை அவைகளே காக்கின்றன. வணிகர்களின் வீட்டு முகப்பில் பீதர்களின் யாளிகள் வாய்த்திறந்து வளைந்து விருண்டு நோக்கின. பீதர் இனத்து பணியாளர்கள் பெரிய ஆடைகளுடன் ஆடி ஆடி சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் பீத நாட்டவர் அல்ல. கிழக்கே கடாரத்திலும் சாவகத்திலும் மணிப்பல்லவத்திலும் இருந்து பீதர்களால் பிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு வந்து விற்கப்பட்டவர்கள். எத்தனை வருடம் இருந்தாலும் நம் மொழிகளை இவர்கள் கற்றுக்கொள்வதில்லை என்பதனால் மந்தனம் காக்க முடியும் என்றார் உதர்கர். ஆனால் அவர்களின் பெண்டிற்காக்கும் மந்தனங்கள் 10 மாதங்களிலேயே வெளிப்பட்டு விடுகின்றன. ராஜமகேந்திரபுரியின் வணிக வீதி பீத நாட்டின் வீதி போலவே தோன்றியது. பீதர்களின் குதிரை வண்டிகள், அவர்களின் அகலமான படைக்கலங்கள், அவர்கள் மட்டுமே பூசிக்கொள்ளும் குருதி நிறமான சுவர் வண்ணங்கள், பெருவீதியிலிருந்து பிரிந்து சென்ற சிறிய வினைவலர் வீதிகளில் மக்கள் நெருக்கியடித்து கொண்டிருந்தனர். பீதர் கலங்கள் வரும் நாள் இங்கே மக்கள் கல்லை தவிர எதையும் மருந்துவதில்லை என்றார் உதர்கர். சாலிவாகன நாடெங்கும் இருந்து பரத்தையர் இங்கே வந்து கூடிவிடுவார்கள். திரும்பிச் செல்லும் போது உடலெங்கும் பொன் சுமந்திருப்பார்கள். இளநாகன் நகைத்து, பீதர் குழந்தைகளும் பொன் போன்றிருக்குமே என்றான். உதர்கர் அவனிடம் குரல் தாழ்த்தி, அதற்கு தேனை பயன்படுத்தலாம் என இப்பரத்தியர் கற்றிருக்கிறார்கள். இங்கே கள்ளுக்கு நிகராக தேனும் விற்கப்படுவது அதனாலேயே என்றார். நல்ல வேலை, அதற்கு கவிதையை பயன்படுத்தலாம் என எவரும் கண்டறியவில்லை என்று இளநாகன் உறக்க நகைத்தான். அவர்கள் மையச்சாலையிலிருந்து பக்கவாட்டில் திரும்பி சிறிய சாலைக்குள் சென்றனர். அதிலிருந்தும் வழிகள் பிரிந்து சென்று கொண்டே இருந்தன. பல நிற மக்கள் தோளோடு தோல் நெருக்கிச் சென்று கொண்டிருந்த ஊடுவெளிகளில் வெயிலுக்காக தலைக்கு மேல் பெரிய பனைமரத்தட்டிகளை கட்டியிருந்தனர். தரை அவ்வப்போது நீர்த்தளிக்கப்பட்டு ஈரமாக்கப்பட்டமையால் குளிர்ந்திருந்தது. வணிகர்கள் இருபக்கமும் சின்னஞ்சிறு கடைகளுக்குள் பல வகையான பொருட்களுடன் அமர்ந்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த அனைத்து கட்டிடங்களும் பனையாலானவை என்பதை இளநாகன் கண்டான். பனைமரத்தடிகளை நட்டு பனைநாரையும் ஓலைகளையும் கொண்டு முடையப்பட்ட தட்டிகளால் சுவர் எழுப்பியிருந்தனர். பனைமரத்தடியை பிளந்து பலை அடுக்கி பனையோலை வேயப்பட்ட கூரைகள், பனைமட்டையாலான இருக்கைகள், கதவுகள் கூட 2 அடுக்கு பனையோலைகளால் ஆனவை. கூடைகள், பீடங்கள், களங்கள் என கண்ணுக்குப்பட்ட அனைத்து பொருட்களும் பனையாலானவையாகவே இருந்தன. பீத வணிகர்களின் சிறு குழு ஒன்று காற்றில் எழுந்து படபடக்கும் பெரிய அங்கிகள் அணிந்து உறக்கப் பேசிக்கொண்டு சென்றது. எப்போதும் முதுகில் எடை சுமந்து செல்பவர்கள் போன்ற நடை. பீதர்களை கடந்து சென்றபோது அவர்களில் முதியவர் தோல் சுருங்கி அடர்ந்த இடுங்கிய கண்களுடன் சிரித்து செம்மொழியில், நலமான நாள் சூதர்களே என்றார். ஆம், பீதர்கள் இன்று நிலம் தொட்டிருக்கிறார்கள். சூதர்களுக்கு மது வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றார் உதர்கர். ஆம் ஆம் என்று முதிய பீதர் உடம்பை வளைத்து சிரித்தபடி சொன்னார். பெரிய மண்குடங்கள் ஈரமணல் குவைகளின் மேல் உடல் குளிர்ந்து கசிய வாய் நுரைத்து வலிய அமர்ந்திருந்த பெருங்கல் சாலை கரிய பனைமரத்தடி தூண்களின் மேல் அமர்ந்த பனையோலை கூரையால் கவிழ்க்கப்பட்டிருந்தது. மணல் தரையில் பனைமரத்தடிகளை மூங்கில்களால் இணைத்து போடப்பட்ட இருக்கைகளை நிறைத்தபடி அந்நேரத்திலும் மகிழ்ந்தர்கள் கூடியிருந்தனர். அனைவரும் உறக்கப் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் பீதர்கள் என ஒரு மகிழ்நன் எழுந்து கை தூக்கி கூவ பிறர் திரும்பி நோக்கி ஓ என குரலெழுப்பி வரவேற்றனர். பீதர்களும் கை தூக்கி அவர்களை வாழ்த்திச் சிரித்தனர். குளிர்ந்த மண் மொந்தைகளில் நுரைத்து இழந்த பணங்களை தங்கள் கைகளாலேயே வாங்கி முதலில் சூதர்களுக்கு அளித்தனர் பீதர். இனியது, மிக இனியது என்றார் முதுபீதர். பனை ஒரு பாதாளனாகும், நாம் அருந்துவது அந்த கருநாகத்தின் இனிய விஷம் என்றார் உதர்கர். முதுபீதர், அந்த மரத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்றார். கேளுங்கள் வணிகரே, முன்பொரு காலத்தில் தென் திருவிடத்தில் வான் பொய்த்து பெரும் பஞ்சம் வந்தது. உயிர் வரலும் தாகத்தால் தவித்த குரங்குகள் பாம்பின் உடல் ஈரமானது என்று எண்ணி நாவால் நக்கி பார்த்தன என்று அப்பஞ்சத்தை பற்றி கவிஞர்கள் பாடுகிறார்கள்.
அன்று அடிமை குலத்தைச் சேர்ந்த விரூபை என்னும் கணவனை இழந்த தாய் தன் பன்னிரு குழந்தைகளுடன் பசியால் வாடினாள். அவளுடைய முளைகள் சுருங்கி உடலுக்குள் மறைந்தன. பெற்ற வயிறு வற்றி முதுகெலும்பில் ஒட்டியது. பசியால் துடித்து இறந்து கொண்டிருந்த குழந்தைகளை தூக்கி கொண்டு அவள் காட்டுக்குள் சென்று அங்கே இருந்த ஒரு பாலம் கிணற்றுள்ள குழந்தைகளை தள்ளினாள். அந்த கிணறு காலராத்திரி என்று அழைக்கப்பட்ட பாதாள வாயில் என அவள் அறிந்திருக்கவில்லை. அவள் ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி கிணற்றிலிட்ட போது அவை நீராக நிறைந்திருந்த அகால இருளில் விழுந்து கன நேரத்தில் கோடான கோடி காதங்களை கடந்து அரவரசனாகிய வாசுகியின் கோட்டை வாயிலில் சென்று விழுந்தன. திகைத்தபடி நாகங்கள் சென்று செய்தி சொல்ல வாசுகி பெருஞ்சுருள்களாக எழுந்த அக்குழந்தைகளை பற்றி கொண்டான். அப்போது அவ்வன்னையும் வந்து அவன் மேல் விழுந்தாள். வாசுகி அன்னையிடம் அவள் வந்திருக்கும் இடம் இருளுக்கு முடிவில்லாமை என்னும் பொருள் அளிக்கப்பட்டிருக்கும் பாதாள உலகம் என்று சொன்னான். திரும்பிச் செல் அன்னையே, இங்கே நீ வாழ முடியாது என்றான். நான் திரும்பிச் செல்ல முடியாது. மண்ணுலகில் நான் வாழ ஏதுமில்லை. இந்த இருள்வெளியிலேயே வாழ்கிறேன். நீங்கள் என்னை திருப்பி அனுப்பினாலும் மீண்டும் இங்கேதான் வருவேன் என்று அன்னை கண்ணீர் விட்டாள். அன்னை விளிமுன் மைந்தர் இறப்பதை விட பெரிய இருள் ஏதும் பாதாளத்தில் இல்லை அரவரசே என்றாள். தலைகீழ் விண்ணகங்களின் பேரரசன் கனிந்தான். அடைக்கலமென என் முன் விழுந்த உன்னை கைவிட நான் ஒப்பமாட்டேன். உன் மைந்தர் பசியகற்ற ஆவண செய்கிறேன் என்றான். என் முன் பசியோடு இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அமுதளித்த பின்னர் இறுதியாகவே நான் என் மைந்தனுக்கு ஊட்டுவேன். பசித்து பார்த்திருக்கும் குழந்தைகளுக்கு முன்வைத்து என் மைந்தருக்கு உணவூட்டுவது தாய்மைக்கு அறமல்ல என்றாள் அன்னை. ஆனால் நீ உன் குழந்தைகளை மட்டுமே என் காலடிக்கு அனுப்பினாய் என்றாள் வாசுகி. ஆம், அன்னையென எனக்கு கொள்ளும் உரிமை என் குழந்தைகளிடம் மட்டுமே. ஊட்டும் பொறுப்போ அனைத்து குழந்தைகளிடமும். என் கண்ணெதிரே இன்னொரு மகவு பசியால் இருக்க கண்டால் என் முளைகளில் அனலூறுகிறது என்றாள் அன்னை. தன் நீலமணி சிம்மாசனம் விட்டு எழுந்து அவளை வணங்கினான் வாசுகி. அறவடிவாக வந்து நிற்கும் மன்னையரால் வாழ்த்தப்பட்டு மன்னர்களின் மணிமுடி ஒளிகொள்கிறது தாயே. இதோ என் நாகங்களில் இரண்டை உனக்காக மண்ணுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் உன் குலத்தை ஒருபோதும் பசிக்க விட மாட்டார்கள். வான் பொய்த்தாலும் மண் பொய்த்தாலும் தான் பொய்க்காமல் உங்களை காப்பார்கள். குருதி வற்றினும் கருணை வற்றா உன் முளைகள் போல என்றும் சுரப்பார்கள் என்றான். வாசுகையின் ஆணைப்படி இருளுக்குள் பல்லாயிரம் யோசனை தொலைவுக்கு கரிய பேராறு போல நீண்டு நெளிந்து கிடந்த சாலை மகிசை என்னும் இருநாகங்களும் மண்ணை பிளந்து வெளியே தலை நீட்டின. பாட்கடலின் அமுதுடன் எழுந்து வந்தவை வற்றா அமுதூட்டும் காமதேனு என்னும் பசுவும் கல்பகம் என்னும் மரமும். மண்ணில் தவம் செய்த மாமுனிவர்கள் அவற்றின் நிழல் வடிவமாக இங்கிருந்த விலங்குகளிலும் மரங்களிலும் இருந்து உருவாக்கி கொண்டவை பசுவும் தென்னை மரமும். அவை மானருக்கு அழிவில்லாமையை உணவாக அளித்து கொண்டிருந்தன. மகிசையையும் தாளையையும் விண்ணிலிருந்து அவ்விரு அமுத நிலைகளின் மாற்று வடிவிலேயே தங்களை உருவாக்கி கொண்டன. கண்ணங்கிரிய காமதேனுவாக மகிசை தன்னை உருவாக்கி கொண்டாள். அவளே எருமை என வடிவெடுத்து மண்ணை நிறைத்தவள். இரண்ட கல்ப மரமாக தாளை தன்னை முளைக்கச் செய்தாள். அவளே பனையனும் மரமானாள். விண்ணில் தேவர்களுக்கு ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம். நதிகள் பாயும் மண்ணில் கொடியும் முடியும் குடியும் கொண்ட மானுடருக்கும் ஆயிரம் தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் மண்ணையும் விண்ணையும் விண்ணை சொல்லும் கைவிட்ட நாடுகளில் வாழும் கோடான கோடி எளிய மக்களுக்கு கண் கண்ட தெய்வம் எருமையும் பனையும் தான். அவர்களைப் போலவே கரியவை, கரும்பாறை என உறுதியானவை, ஒருபோதும் வற்றாதவை என்றார் உதர்கர். பேனினால் பசு, பேனாவிட்டாலும் எருமை, நீரூற்றினால் தென்னை, அனலூற்றினாலும் பனை. அன்னையும் வழித்துணையும் ஏவலும் காவலும் ஆகும் எருமை. வீடும் விறகும் பாயும் பையும் அன்னமும் ஆகும் பாலும் ஆகும் பனை. மண்ணுக்கு வந்த மானாகங்களை வாழ்த்துவோம். தெய்வங்கள் கண்மூடிய போதும் மூடாத கண்கள் கொண்ட அரவங்களை வாழ்த்துவோம். உலகோரு கேளுங்கள் பீதர்களே, இந்த மண் வெண்ணிற தெய்வங்களால் ஆளப்படவில்லை, கரிய தெய்வங்களால் வாழ வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு துயருற்ற மனிதனுக்கருகிலும் கண்ணங்கரிய தெய்வம் ஒன்று பேரருளுடன் வந்தமர்கிறது. அநீதி இழைக்கப்பட்டவன் கண்ணீரை அது துடைக்கிறது. வஞ்சத்தில் எரிபவனை அது ஆரத்தழுவிக் கொள்கிறது. கரிய தெய்வங்களே, நீங்கள் மானுடரை கைவிடுவதில்லை. நீங்கள் என்றென்றும் வாழ்க. உதர்கர் சொன்னபோது அந்த கல் சாலையிலிருந்து அனைவரும் எழுந்து கை கூப்பினர். கருணாக விஷம் கனிந்த கல்லை வாழ்த்துவோம். ஆன்மாவில் ஊறி நெளிந்தோடும் ஆயிரம் கனவுகளை வாழ்த்துவோம் என்றார் உதர்கர். பீதர்கள் கை தூக்கி ஆர்ப்பரிக்க அந்த கல் சாலைக்கு வெளியே சாலை போக்கர்கள் அனைவரும் திரும்பி நோக்கி புன்னகைத்தபடி கடந்து சென்றனர். கல்மயக்கில் ஒருவரை ஒருவர் தழுவியபடி கால்கள் தளர நடந்து ஊர் சத்திரத்திற்கு செல்லும் போது இளநாகன் கேட்டான். சூதரே, ஒவ்வொருவரையும் காத்து நிற்கும் அந்த கரிய தெய்வத்தை நீர் என்றேனும் பார்த்திருக்கிறீரா? மூடி மூடி வந்த கண்களை உந்தித்திருந்து ஏப்பத்துடன் சற்றே கல்லையும் துப்பி உதர்கர் சொன்னார். காணாத எவரும் இல்லை இப்புவியில். அதை நாம் அன்னை என்றழைக்கிறோம். வண்ணக்கடல் தொடரும்.